Hi friends, welcome to Visukiruthi's Kitchen. இன்னைக்கு நம்ம பானி பூரி செய்ய போறோம். பூரி போட மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரவை 2 கப், மைதா மாவு 1 கப், உப்பு. இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். உப்பு கம்மியாவே போட்டுக்கோங்க. நம்ம பானி மசாலா ரெண்டுலயுமே உப்பு போடுவோம். அதனால உப்பு கம்மியாவே போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டா தான் பிணைஞ்சுக்கணும். அப்பதான் பூரி நல்லா வரும். Put them shut the gun, Allah Panasonga Mother Kunja hard as I go up a soft iron. Pathanimsha Idichi, Namamav, Nalla, ready Idichi. Ipa is 1 hour up the irkato or here at Tunipot Muriusella. அடுத்து நம்ம மசால் ரெடி பண்ணிரலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிரலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். வெங்காயம், கொஞ்சம் சீரக பொடி, ரெட் சில்லி பவுடர், உப்பு எல்லாம் mix பண்ணி நல்லா மசிச்சு வெச்சுக்கோங்க. வெங்காயம், கொஞ்சம் சீரக பொடி, ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. நல்லா பெனஞ்சு எடுத்து வெச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பானி ரெடி பண்ணிரலாம். பானி ரெடி பண்ண புதினா இலை, லெமன், புளி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு புளி யூஸ் பண்றேன். பச்சை மிளகாய் 4. நீங்க காரம் அதிகமா வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை மிக்ஸி பவுல்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வடிச்சுக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்தாச்சு. அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பானி ரெடி. நம்ம பூரி மாவு மசால் பானி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. கொஞ்ச நேரம் பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இதை திரும்ப ஈர டவல்ல மூடி வச்சிருவாங்க. நல்லா அமுத்தி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நல்லா அமுத்தி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் இல்லைன்னா ஏதாவது மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து பூரிய போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப ஹீட்டா இருந்தா பூரி கறியிடும், லோவா இருந்தா பூரி நல்லா பொள்ளி வராது. மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பூரி போட்டுடலாம். பூரி நல்லா பொள்ளி வந்திருக்கு பாருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பபிள்ஸ் வரது நின்றுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். பூரி நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ள மசாலாவை வச்சு கொஞ்சம் பானி ஊத்திக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு, சாப்பிடலாம் வாங்க. நம்ம பானி பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.